வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 5000 ரூபாய்க்கு இருக்க ஒரு சாம்சங் மொபைல். அது மட்டும் இல்லாம ஒரு 5000 ரூபாய் இருந்தாலே போதும், ஒரு 2 GB RAM 32 GB இன்டர்னல் வச்சுட்டு ஒரு சூப்பரான பேசிக் யூசேஜுக்கு தேவையான ஒரு பேசிக் மொபைல், வீடியோ கான்ஃபரன்சிங், ஆன்லைன் கிளாஸ் இதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணிக்க நமக்கு ரொம்ப ஒர்த்தா இருக்கும். ஆன்லைன் கிளாஸே முடிஞ்சு ஸ்கூல் காலேஜே ஓப்பன் பண்ண போறேன், நமக்கு ஒரு ஆப்போ வச்சுட்டாங்க, அது ஒரு விஷயம். சரி ஓகே, இன்னைக்கு வீடியோ நம்ம 5000 ரூபாய்க்கு இருக்க பெஸ்டான ஒரு 3-4 மொபைல் பத்தி பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசியில் பாருங்க, கண்டிப்பா எல்லாருமே யூஸ்ஃபுல் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஒரு பேசிக் ஒரு 5000 ரூபாய்க்கு இருந்தால் போதும் ப்ரோ, ஒரு நார்மலான யூசேஜ் ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கு இல்லைன்னா ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸிங் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு இது உண்மையிலே ஒர்த்தன மொபைலாக இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன கேம்ஸாக ஆடிக்கலாம் ஓகேவா. ஸோ வீடியோக்குள்ள பாருங்க முன்னாடி, நீங்களும் நம்மளோட டிஃப்டி ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப், நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. எப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பெல் கடை கிளிக் பண்ணுங்க, அப்படி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கும், நீங்களும் அப்படி மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஓகேவா. அது மட்டும் நம்ம எப்போவுமே நம்மளோட எஃப்டி ஃபேமிலியோட ஒரு பெர்சன் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் நவம்பர் 16 ஓப்பன் பண்ண போறாங்க, அது ஒரு பெரிய ஆப் வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா வைரஸ் வேற, ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க, சேஃபாக இருப்பீங்க நினைக்கிறேன். இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் கழுவி கழுவி ஊத்துங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்கில் போயிடலாம். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் முதல் வர மொபைல் என்ன சாம்சங் கேலக்ஸி M01 Core அப்படிங்கிற இந்த மொபைல் தான். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் தான். இங்கே வந்து நம்ம கேமிங்லாம் பண்ண முடியாது, பெரிய லெவலில் பப்ஜி சாரி பெரிய லெவலில் வேறு ஏதாவது கேம்ஸ் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கேம்ஸ் விளையாட முடியாது. நார்மலாக ஒரு ஃப்ரீ ஃபயர் வேணால் கூட நீங்கள் ஒரு லோ செட்டிங்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா கூட மேக்ஸிமம் வந்து ஹேங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்க. நார்மலாக ஒரு கேண்டி கிரஷ் ஆடுறீங்க இல்லை டெம்பிள் ரன் ஆன் பண்ணிட்டு ஓடுறீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் விளாண்டா கண்டிப்பாக ரன் பண்ண ஸ்மூத்தாக. ஸோ இந்த மொபைல் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்கல் அப்படிங்கிறனால ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங், வீடியோ கால் பண்ணுறீங்க, வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5.3 inch கொண்டு ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் கொண்டு ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்டி பிளஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து எல்லா ஆப்ஸ்லையுமே வந்து ஃபுல் ஹெச்டி நம்மளால் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 10000 ரூபாய்க்குல இருக்கிற மொபைலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இது வந்து நமக்கு குறைய சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவ் தான். சாம்சங்கில் 5000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் தான் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே. பேசிக்காக ஒரு மொபைல் வாங்கலாம், ஒரு பிராண்டட் ஒரு நான் சைனீஸ் மொபைல் வாங்கிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு குறைன்னு சொல்ல முடியாது. ஓகே கொடுத்துருக்காங்க, அது ஒரு சந்தோஷம் தான் ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek 6739 அப்படிங்கிற இந்த ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு குவாட் கோர் ப்ராசர். என்னதான் ப்ராசர் பழசாக இருந்தாலுமே குவாட் கோர் ப்ராசராக இருக்கிறனால 4 கோர்ஸ் இருக்கிறனால நமக்கு கண்டிப்பாக மல்டி டாஸ்கிங் எல்லாம் ஓகேவா தான் இருக்கும். மேக்ஸிமம் கேம்ஸ் குட்டி குட்டி கேம்ஸ் நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஃப்ரீ ஃபயர் கூட லோ செட்டிங்ஸில் வச்சு உங்களால் ரன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம ரொம்பவே கேம்ஸ் எதிர்பார்க்க முடியாதுங்க. நார்மலான ஒரு யூசேஜ் தான் ஓகேவா. ஒரு ப்ரௌசிங் பண்ணுறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, யூடியூப்ஸில் என்ன வீடியோஸ்லாம் பாருங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க, நார்மலாக யூசேஜ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் செட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசர் கொஞ்சம் பழைய ப்ராசர் தான், இருந்தாலுமே குவாட் கோர் ப்ராசர் கொடுக்குறாங்க, நல்ல டுவல் கோர் கொடுக்கல. ஸோ அது வரைக்கும் நமக்குள்ள ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ குவாட் கோர் ப்ராசர் இமீடியட்டாக கூட 6739 அப்படிங்கிற இந்த ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் யூசேஜ் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா. நீங்கள் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியரில் 8 MP சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃப்ரண்டில் வந்து அப்படின்னா 5 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பெண்கள் எத்திலிருக்கும் புட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் நாச்சு தான். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய்க்குள்ள இருக்கிற மொபைலே 13 MP ப்ரைமரி கேமரா தான் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து செகண்டரியாக ஒரு 2+2 கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து பேக்கில் வந்து 8 MP கொடுத்து ஃப்ரெண்டில் வந்து 5 MP கொடுத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ஆகல சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா 10000 ரூபாய் 15000 ரூபாய்க்கு இருக்க மொபைலே சில வந்து ஃப்ரெண்டில் 5 MP தான் கொடுக்குறாங்க, இங்கே ஃப்ரெண்டில் 5 MP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து டீசெண்டாக இருக்கும், குறை சொல்கிற மாதிரி இருக்காது, ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஓகேவா. டீசெண்டாக இருக்கும் ஃபோட்டோஸ், நார்மலாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். சாம்சங்னாலே கேமரா தான் நம்ம சொல்ல தேவையில்லை, மேக்ஸிமம் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீசெண்டான ஒரு ஃபோட்டோஸ் இருக்க முடியும். இங்கே நம்மளால் ஹெச்டி வீடியோஸ் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ மற்றபடி இந்த ஒரு குறையுமே இல்லை. வீடியோஸ் குவாலிட்டி கேமராஸ் ரெண்டுமே ஒரு 60 மார்க் போடலாம். பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது கம்மியாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கம்மி கிடையாது. நமக்கு டிஸ்பிளே சைஸ் கம்மி, 5.3 inch தான் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷனும் கம்மி தான், ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டரி கன்சம்ப்ஷன் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப டஃப் யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் ஒரு நாளைக்கு வந்து 2 வாட்டி சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடையாது, நார்மல் சார்ஜர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் 1 GB RAM 16 GB இன்டர்னல் வந்துட்டு இப்போதைக்கு 5000 ரூபாய்க்கு கரெக்டாக செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னா 2 GB RAM 32 GB இன்டர்னல் வந்துட்டு 5000-9000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு 900 ரூபீஸ் தான் கூட. உங்களால் முடியும் அப்படின்னா இந்த 2 GB RAM வேரியண்ட் எடுங்க. நமக்கு 1 GB கூட கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் கூட கொஞ்சம் ஒரு 1 GB RAM கிடைக்கும் போது. ஸோ இன்டர்னல் கூட நமக்கு தேவையில்லாமல் எஸ்டி கார்டு நம்ம எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கிட்டா 512 GB வர. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 GB RAM வேரியண்டை வாங்க ட்ரை பண்ணுங்கள். கீழே லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்த ஒரு மொபைல் என்ன பார்த்தீங்கன்னா Panasonic Yuluga i7. ஸோ ப்ராசஸரில் தான் i7, i3, i5 நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இங்கே இப்படி ஒரு மாடல் இருக்குது. ஸோ இந்த மொபைல் உண்மையிலே ஒர்த்து தான்.
நிறைய பேர் யோசிப்பாங்க பேனசானிக் மொபைலாம் யார் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே பேனசானிக் மொபைலோட ஆட் தான் 5 வருஷம் முன்னாடி நம்ம டிவியில் கேட்டிருப்போம், பேனசானிக் இலூகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆட், பேனசானிக் மொபைல் ஆடெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் நிறைய பார்த்துருக்கேன்ப்பா, பேனசானிக், ஜியோனி, மைக்ரோமேக்ஸ், இன்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த மொபைல ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5.45 இன்ச் கொண்ட அகைன் ஹைஜில் பெஸ்ட் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5.45 அப்படிங்கும்போது நம்ம கைக்கு உண்மையில் நல்லாவே அடக்கமாக இருக்கும். ஸோ ஹைஜில் பிளஸ் ரெசல்யூஷன் அப்படிங்கும்போது எப்பவும் போல தான் மேக்ஸிமம் நிறைய ஆப்ஸ் நம்ம வந்து யூடியூப்ல வந்து ஃபுல் ஹெச்டில ஸ்ட்ரீம் பண்ண முடியாது, மற்றபடி நல்லா தான் இருக்கும். ஹைச்சட் பிளஸ் குவாலிட்டியில் மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ மற்றபடி இந்த ஒரு குறையுமே இல்லை, நல்லா தான் இருக்கும். பட் டிஸ்பிளே வந்து இப்போ வந்து 6.45, 6.55 போயிட்டுருக்காங்க, 6.95 வரை போயாச்சு. ஸோ இருந்தாலும் ஒரு 5000 செக்மெண்ட் போது இப்படி தான் கிடைக்கும், நார்மலாக ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுக்குறது இல்லை. ஸோ கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம், பட் இப்போதைக்கு இதுதான் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக் சாம்சங்க்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க, மீடியா டெக் 6737 கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் மீடியா டெக் 6739 கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஈக்குவலாக தான் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸு. ஸோ அங்கே சொன்னால் அதே தான், நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலான ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கேம்ஸ் விளையாடிக்கலாம், அதே தான் கேண்டி கிரஷ், டெம்பிள் ரன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விளையாடிக்கலாம், ஃப்ரீ ஃபயரில் லோ செட்டிங்ஸில் விளையாடிக்கலாம். பட் ஃப்ரேம் ட்ராப்பு ஹேங்கெலாம் ஆகாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பில் கண்டிப்பாக ஆகும். அங்கங்க ஏன்னா கிராஃபிக்ஸ் சைஸும் இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்க போகிறதில்ல, யூனிசாக் தான் கொடுப்பாங்க. யூனிசாக் இல்லைனா சொல்லிட்டு பவர் விஆர் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம கேமிங்கும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, தயவு செஞ்சு. நம்மளான யூசேஜுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ப்ரௌசிங் பண்ணுறது, குட்டி குட்டி கேம்ஸ் ஆடுறது. ஸோ அதை பற்றி நீங்கள் வேறு கவலையுமே பட வேண்டாம். பட் இங்கே வந்துட்டு நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ 5000 ரூபாய்க்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மேக்ஸிமம் நிறைய மொபைலில் கிடைக்கிறது இல்லை, பட் இங்கே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 5000 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த காசுமே கொடுக்கணும், அதுக்குள்ளே உங்களுக்கு 2GB RAM 16GB வேரியன்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ அதுவும் இங்கே ஒரு ப்ளஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக தாங்கும். நீங்கள் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங்கில் கொடுத்தாலும் இனிமேல் பெட்டராக கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து சிங்கிள் கேமரா தான், பட் 8 MP. அண்ட் ஃப்ரெண்ட்ல வந்து அப்படின்னா செல்ஃபி கேமராவுமே 8 MP கொடுக்குறாங்க, சாம்சங்ல 5 MP கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே ஃப்ரெண்ட்லேயுமே 8 MP கொடுக்குறாங்க, இது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் தான். ஸோ நம்ம வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஹை சிடியில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ வேற எந்த ஒரு குறையுமே இல்லை. அண்ட் இந்த மொபைல் வந்து 4600 அவைலபிளாக இருக்கு. ஸோ கீழே லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்மளோட லிஸ்ட்ல ஃபைனலா வர மொபைல் என்ன பாத்தீங்கன்னா, லாவா இசட் 61 Pro அப்படிங்கிற இந்த மாடல் தான் ரீசெண்டா கொஞ்சம் நாள் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைல் வந்து சாம்சங் ஈக்குவலா ஓரளவு நல்லா கொண்டு வந்திருக்காங்க. பிராண்டோட குவாலிட்டி வந்து சாம்சங்கும் லாவாக்கும் பார்த்தா சாம்சங் இங்கே வெறும் லாவா இங்கே வெறும், பட் அது இல்லை, ஸ்பெக்ஸ் ஓரளவு டீசெண்டாக சாம்சங் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க, அதோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த லாவா இசட் 61 Pro அப்படிங்கிற இந்த மொபைல் வந்து 2GB RAM 16GB வேணும் வந்துட்டு 5600 செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாம்சங் ரேட்டு கொண்டு வந்துட்டாங்க, பட் இருந்தாலுமே ஸ்பெக்ஸ் டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5.45 இன்ச் கொண்டு அகைன் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே ஹெச்டி பிளஸ் ஓகே, நல்லா தான் இருக்கும், ஃபுல் எதிர நம்ம ஸ்ட்ரீம் பண்ண முடியாது, 10 ரூபாய் கொடுக்குற மொபைலே இப்படி தான் நடக்குது. ஸோ அதே கதி தான் இங்குமே. ஸோ அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, படம் பார்க்கலாம், டீசெண்டாக பார்க்கலாம், என்ன படம்னாலும் பார்க்கலாம். நீங்க ப்ராசர் அப்படின்னு பார்க்கும் போது தான் நாங்க ப்ராசஸர் என்னன்னு மென்ஷன் பண்ணாலும் நீங்க கண்டுபிடிப்பீங்க, நாங்க மென்ஷன் பண்ணாலும் என்னடா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ஆக்டோகோர் ப்ராசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டோகோர் ப்ராசஸரா இருந்துச்சுன்னா உண்மையிலே ஆக்டோகோர் ப்ராசஸர்னா கண்டிப்பா ப்ளஸ் தான், ஏன்னா குவாட் கோர் ப்ராசஸரோட ஆக்டோகோர் ப்ராசஸர் இன்னுமே நமக்கு நல்லாவே மல்டி டாஸ்கிங் நல்லாவே தூக்கி கொடுக்கும். ஸோ அது மூலம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மல்டி டாஸ்கிங் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதன்படி என்ன ப்ராசர்னு கொடுக்கல, மீடியா டெக்கான்னு கொடுக்கல, ஸ்னாப்டான் கொடுக்கல, மொட்டையா ஆக்டோகோர் ப்ராசஸர்ப்பா 1.3 GHz ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. உண்மையிலே ஆக்டோகோர் ப்ராசஸர்னா ஓகே டீசெண்டாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ், வேறு எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 3100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே நமக்கு டிஸ்பிளே சின்னதாக இருக்குது, ஹைச்சில் ரிசோர்ஸும் அப்படிங்கும்போது பவர் கன்சப்ஷன் பேட்டரியில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக தாங்கும், பட் நீங்கள் வந்து ரொம்ப டஃப் யூசேஜ் பண்ணுறீங்கன்னா 2 நேரம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் 8MP பேக் கேமரா, 5MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை, நார்மலாக இருக்கும், டீசெண்டான ஃபோட்டோஸ், டீசெண்டான வீடியோஸ் எடுக்க முடியும், ஹைச்சி பிளஸில் நம்மளால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ மற்றபடி இந்த ஒரு பிரச்சனையே இல்லை, டீசெண்டாக இருக்கும், வீடியோஸ் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வந்துட்டு நமக்கு 5600 அவைலபிளாக இருக்குது, கீழே லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய மொபைல்ஸ் இருக்குது, சைனா பிராண்ட்ஸ் இருக்குது, லோக்கல் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலுமே கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஸ்டாண்டர்டான நம்ம கம்பெனி வாங்கினா நமக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் சாம்சங் ப்ரிஃபர் பண்ணுங்கள், ஸோ அது நம்ம குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால நான் உங்களுக்கு சாம்சங் சொல்கிறேன், சாம்சங் கலெக்சி M01 Core அப்படிங்கிற அந்த மொபைல். ஸோ கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் ஆகும் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்தாங்க 5000 ரூபாய்க்கு ஒரு நார்மலான ஒரு யூசேஜ், 3000 ரூபாய்க்கு இருக்க மொபைல் கூட நிறைய இன்ஸ்டாகிராமில் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கூட 2000 ரூபாய் போட்டு வாங்க ப்ரோ, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் போடுங்க, அண்ட் கூடவே நீங்களும் நம்மளுடைய எஃப்டி ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப், நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க.
அவனை போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கும், நீங்களும் டான் பார்த்துட்டே இருக்கா. ஸோ இன்னைக்கு வீடியோ தான். ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ டீம் உங்க முந்தைய பேருந்து உங்க லிவின் சூப்பராட்டா.